ராக்கியின் திட்டிக்கும் இனிய தீபாவளியின் நல்வாழ்த்துக்கள். மாஸ்டர்க்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 30/10/2024 ஆல்பம் நம்பர் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 321, சரிங்களா. அதே மாதிரி நமக்கு 899, இது ஏற்கனவே நமக்கு இந்த நம்பர் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 099 வந்துச்சா, இதே மாதிரி திரும்ப வரும்னு சொன்னோம். அதே மாதிரி நமக்கு 899 மாதிரி வந்துச்சு, தவிர அதே நம்பர் அப்படியே வந்துச்சு, சரிங்களா. நம்ம ஒரு நம்பரு நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த நம்பர் ஏன் ஊர்ந்து கவனிங்க, திரும்ப அந்த நம்பர் வரும், வராமல் போகாது, சரிங்களா. அதே மாதிரி வந்து 115, இது வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது. அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 542, சரிங்களா. ஓவரால் நம்ம இதெல்லாம் கணக்கு வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கும். அதில் குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, அது என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறதே பார்த்துருவோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அமையறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், சரிங்களா. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மாதிரி தெரியுது, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்துச்சு எடுத்துங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாக வருமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள், இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்கு அந்த மாதிரி ஈஸியாக வின்னிங் எடுக்கிற நிறையா வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் சி போலியும் சரி, அதே மாதிரி பி போலியும் சரி, ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்குது. அந்த நம்பர்கள் என்னங்கிறதே பார்த்தாலும் அது போக நமக்கு இந்த பெண்டி நம்பர் வருமா வராதா அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக பார்த்தாலும். ஏன்னா நேற்று வந்து 9 நம்பர் வந்து அக்ஷயா கம்பெனி இது சி சக்தி வந்து நம்ம கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், பட் கொடுக்கல, அவங்க அப்படியே தான் வச்சிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அதில் அதிகமாக பெண்டிங் நம்பர் இடக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 30 இன்னொரு ட்ரா இருக்கும், 31 வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு 11 தான், சரிங்களா. அப்புறம் 11 அப்படிங்கிறது ஓரளவுக்கு 11 கூட ஓரளவுக்கு ஜமானிச்சிடலாம், நீ 12 தான் ரொம்ப டஃப்பாக போகுது, அதில் மாற்றமே இல்லை, சரிங்களா. 11 கூட ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சால் ஏன்னா இந்த மாதம் என்னென்ன பெண்டிங் நம்பர் இருக்கோ அதெல்லாம் எடுத்து நமக்கு அடுத்த மாதம் ஓரளவுக்கு ஆடிடுவாங்க. ஏன்னா இந்த மாதமே ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சு, அடுத்த மாதம் கண்டிப்பாக நமக்கு நல்ல வின்னிங் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் யோசிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிற வாய்ப்பு இருக்கும். 1 நம்பர் வந்து ஏ போர்டில் 1, பி போர்டில் 16, சி போர்டில் 5. அதே மாதிரி 2 நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் 13, சி போர்டில் 1. அதே மாதிரி 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் ஏ போர்டில் 37, பி போர்டில் 1, சி போர்டில் 12. அதே மாதிரி 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் 4, சி போர்டில் உங்களுக்கு 31. அதே மாதிரி 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 நம்பர் ஏ போர்டில் 12, பி போர்டில் உங்களுக்கு 24, சி போர்டில் 7. அதே மாதிரி வந்து 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் 6 நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் 6, சி போர்டில் 6 தான், சரிங்களா. அதே மாதிரி 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18, சி போர்டில் வந்து உங்களுக்கு 3. அதே மாதிரி 8 நம்பர் எடுத்துகிட்டீங்க 8 நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, சி போர்டில் 32 நாளாக இருக்குது. அதே மாதிரி 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் ஏ போர்டில் 11, பி போர்டில் வந்து உங்களுக்கு 0, சி போர்டில் 0 அதனால் இன்றைக்கி வந்துருச்சு. அதே மாதிரி 0 எடுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, பி போர்டில் 31, சி போர்டில் 35. இதுதான் நமக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சா கூட ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது, வர வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது, எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சா கூட ஓரளவுக்கு நம்ம வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கணக்கு வச்சு தான் கொடுத்துருக்கோம், சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு சில நம்பர்கள், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31, 35 அப்படின்னு இந்த ரெண்டு நம்பருமே பெண்டிங்கில் இருக்குது, அதாவது 0 பொறுத்த வரைக்கும் இல்லை. அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பி போர்டில் வந்து ஒரு 16 நாளாக வந்து 1 நம்பர் பெண்டிங்கில் இருக்குது இல்லையா. அதே மாதிரி 13 நாளாக வந்து 3 நம்பர் பெண்டிங், 3 நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது இந்த ட்ராவில், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் எவ்வளோ 10, பி போர்டில் வந்து சி போர்டில் வந்து 31 நாள் இருக்குது, ஒரு மாதம் பூராமே வரல, சரிங்களா. அப்போ 4 நம்பர் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி தான் வருது. அதே மாதிரி 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 நம்பர் எவ்வளோ 12, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 25, சி போர்டில் 7 நாளாக இருக்குது, சரிங்களா. அது மாதிரி தான் வருது. அதே மாதிரி 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் 6 நம்பர் எவ்வளோ 6, 5, பி போர்டில் 6, சி போர்டில் 6 தான். அதே மாதிரி 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏபிள் 3, பி போர்டில் 18, சி போர்டில் 3 தான். அதே மாதிரி 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் 8 நம்பர் ஏபிள் 0, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, சி போர்டில் உங்களுக்கு 2. இந்த மாதிரி தான் அதிகபட்சமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரே நம்ம பார்க்கலாம், எப்படி வருதாவோ அதை அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது, 8 நம்பர்னு எடுத்துங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7 நம்பர் இருக்குது, 2 நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பருக்கு, 9 நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5 நம்பர் இருக்குது, 0 வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது, சரிங்களா. இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் தான் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அமையுது. உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள், கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கன்னா. நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ரொம்ப சிம்பிளாக அடிச்சிருந்தாங்க,
8 9 9 ஆனாங்க. இப்போ இது வந்து ரொம்ப பெரிய நம்பர் இல்லையா, 8 நம்பர் ரொம்ப பெரிய நம்பர். அப்போ இதை விட சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 0 99 நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக 3 நம்பர் இல்லாமல் ஆட முடியாது. அதை தான் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். ஏன்னா அப்படி தான் ஆடுறக்கான சான்சஸ் இருந்துச்சு. அதை தான் நம்ம சொன்னோம். நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 99 வரப்போ நம்ம கண்டிப்பாக 3 நம்பர் ஆடுவாங்க, 2 நம்பர் ஆடுவாங்க, சின்ன நம்பர் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே தான் சின்ன நம்பர் ஆடினாங்க. இப்போ அதே சேம் நம்பர் தான் கொஞ்சம் சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 3 நம்பர் 7 நம்பர். ஏன்னா 9 நம்பருக்கு 7 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க இல்லையா அந்த நம்பர். அதே மாதிரி 9 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதே மாதிரி 8 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 5 நம்பருக்கு 5 நம்பர் ஸ்ட்ராங்காக வரும். இதை தான் நம்ம ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம். இது மாதிரி நம்பர்கள் ஏதாவது உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து போட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறோம். மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. இதில் என்ன கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 374 745 297 829 அதே மாதிரி 345 375 437 754 அதே மாதிரி 372 543 754 இது மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுங்க. அது சும்மா அப்ராச்சமெண்ட்டாக கொடுக்குறோம். அது போக நம்ம ஆல்போர்டு என்னங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு இன்னும் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 37 74 74 45 29 90 82 29 34 45 43 73 72 32 53 அதே மாதிரி 57 சரிங்களா. இது மாதிரி தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வருதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க, இது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. இப்போ நம்ம வந்து என்ன கணக்கு கொண்டு வரோம், ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 593. இந்த மாதத்தில் மொத்தமாகவே 3 ரிசல்ட்டு தான் வந்துச்சு. ஏன்னா இதில் வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2 ரிசல்ட்டு போயிடுச்சு. ஆனால் அதில் வந்து ஒரு டைம் வந்து நமக்கு அடிக்கல், அதுலேயும் நமக்கு ஒரு லீவு கிடச்சிது. அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 2 ரிசல்ட்டு தான் கிடச்சிது. இது வரைக்கும் வந்து எத்தனை ட்ரா நமக்கு ஆடிக்கிறாங்கன்னா 31 ட்ராவில் நமக்கு 50-50 பொறுத்த வரைக்கும் 1 2 3 ட்ரா தான் நமக்கு 50-50 வந்துச்சு, வேறு எதுவும் வரல. சரிங்களா. இப்போ 3 ட்ரா இதை விட 3வது ட்ரா. சரிங்களா, 3வது ட்ரா தான் எப்படி வருது. இப்போ 5வது நம்பர் வந்து திரும்ப 5 2 4 5 அதே மாதிரி 5 9 3 இதை வேசாக வச்சு தான் நம்மளும் கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இதில் நமக்கு ஆல்போர்டு என்னங்க வரும், நீங்கள் ரொம்ப ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக என்ன வரப்போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரொம்ப ரொம்ப 3வது நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. 5வது நம்பர் கன்ஃபார்மாக வரும். 7 4 இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து பேசிக்காக கிடைக்கக்கூடிய நம்பர், நாளைக்கு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி யாருக்காவது இல்லைங்க சி போர்டு எனக்கு 4வது நம்பர் வருதுங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். 4வது நம்பருக்கான வாய்ப்புகள் சி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 7வது நம்பர் கொஞ்சம் பி போர்டில் இன்றைக்கும் அப்படி தான் சொன்னேன், பி போர்டில் 7வது நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. 9வது நம்பர் வந்தால் பேசிக்காக 7 4 வந்திருக்கு. 7வது நம்பர் வரும், 3வது நம்பர் வரும். 9வது நம்பருக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் 9க்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக 7 வருங்க, 3வது நம்பர் வரும், 4வது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இதுதான் பேசிக்கான ஐடியாலஜி. சரிங்களா, இதுதான் நமக்கு எப்பயுமே கிடைக்கும். இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு ரெண்டு 9வது நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் இப்படி எப்படி மேட்ச் பண்ணாலும் இந்த 3 நம்பரில் உங்களுக்கு அழகாக மேட்ச் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி நமக்கு 9வது நம்பருக்கு 8வது நம்பருக்கு நமக்கு என்ன வரும், 8க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 மேட்ச் ஆகலாம், 8க்கு அதே மாதிரி 8க்கு 5 மேட்ச் ஆகலாம். எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதுலேருந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்பர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். இப்போ நாங்கள் கொடுத்ததுங்கிறக்கா நீங்கள் அப்படியே வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அது எப்படி மேட்ச் ஆகுது, என்னமா நம்பர்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி இன்றைக்கி ஆடிட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது போக இன்றைக்கி மாத கடைசி இல்லையா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடுவாங்க, பார்க்கலாம் எப்படி வருது. நமக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் ஒரு நல்ல ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்குறோம். நம்ம கையில் எல்லாம் பார்ப்போம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் கொண்டு வந்திருக்கோம் அந்த ட்ராவை. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது பாருங்கள். நான் ஃபைனலாக என்ன கொண்டு வரேன், 35 74 அப்படிங்கிற இந்த நம்பர் கொண்டு வரேன். இதில் 3 நம்பர் 4 நம்பர் கொண்டு வரேன். மேக்ஸிமம் 2 நம்பர் அளவு செட் ஆகிடும். இல்லை வந்து உங்களுக்கு கடைசிக்கு வந்து ஒரு 3 நம்பரை தான் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது.